திருப்பூர் ஒரு டாலர் சிட்டியாக திகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள். அதுபோல் திருப்பூர் ஏற்றுமதி வர்த்தக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிற சங்கம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம். 33 ஆண்டுகளுக்கும் மேலாக அது தன்னுடைய பயணத்தை இந்திய அளவில் ஆச்சரியப்படுத்தி கொண்டு பயணிக்கிறது. இந்த சங்கத்துக்கு கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக தேர்தல் இல்லாமல் அது பயணித்தது. அப்புறம் இடைப்பட்ட ஒரு 6 ஆண்டுகள் தேர்தலை சந்தித்து அது பயணித்தது. இப்பொழுது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல், புதிய நிர்வாகிகள் தேர்வு, இப்படி இருக்கிறதுனால தற்போது அது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தேர்தல் செப்டம்பர் 30 நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு பொறுப்புகளை தாங்கள் வகிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவங்க வந்து சந்திக்கிறாங்க. நிறைய அனுபவம் நிறைந்தவர்கள், பெரிய தொழில் முனைவோர்கள் இந்த தேர்தலில் பல்வேறு பொறுப்புகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நெட்வொர்க் கிளாத்திங் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், 2500க்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம். 3 தலைமுறைகள் வெற்றிகரமான பயணத்தில் நெட்வொர்க் கிளாத்திங் கம்பெனி இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்திற்கும் ஏற்றுமதியாளர் சங்கத்துக்குமான உறவு கிட்டத்தட்ட ஒரு 30 மிகுந்த என்னுடைய நிர்வாக மதிப்பிற்குரிய திரு ரவி அவர்கள் தொழிலிலும் சரி சமுதாய ஈடுபாட்டிலும் சரி நல்ல அனுபவம் நிறைந்தவர். அவர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தேர்தலில் செயற்குழு உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியை சந்திக்கிறார். இப்போது அவரை நம்முடைய சேனலுக்காக சந்திக்க வேண்டும் என்று நேரம் ஒதுக்க கேட்டோம். இப்பொழுது அவரை சந்திக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். ஒரு 25 ஆண்டு கால பயணம் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடு, உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் 30 நல்ல ஒரு தொழிலில் வந்து பல்வேறு அனுபவங்களை பெற்றவர். நெட்வொர்க் கிளாத்திங் கம்பெனியும் அதனுடைய வளர்ச்சியும் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடனான அதனுடைய உறவு, அதை பற்றி சுருக்கமா. வணக்கம் சார். நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்க்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நேர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பூரும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை திருப்பூருக்கு கொண்டு வந்தது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம். அதனுடைய நேரடி பழைய நாளிகளை பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த தொழிலுக்கு வந்தப்போ ஏற்றுமதிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போது அதுக்கான எக்ஸிபிஷனுக்கு போகிறதுலேருந்து பெரிய முன்னோடிகள் டீயை ஆரம்பித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தொழிலில் சாம்பவான்களாக இருந்தவங்க, பல திறமைகளையும் பல அனுபவங்களையும் கொண்டு வந்து இந்த தொழிலில் சேர்த்துனாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த தொழில் இன்னும் வளர்ச்சியடையும். டீ அதுக்கு என்னைக்கும் வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அது இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற அசோசியேஷனாக தெரிவிக்கிறாங்க. அதற்கு காரணம் இங்கே தொழிலும் டீயும் இணைந்து வேலை செஞ்சிருக்கிறது தான். நல்ல சுருக்கமாக சொன்னாலும் தெளிவான ஒரு கருத்தரை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் டீயோட 25 பயணிக்கிறீங்க, தொழிலில் 30 இருக்கிறீங்க, 3 தலைமுறை உங்களுடைய மைந்தர் வந்துட்டாரு, நீங்களே இருக்கிறீங்க, தொழிலில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றும் வெற்றிகரமான பயணத்தில் தான் இருக்கிறீர்கள். தொழிலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதிலிருந்து எப்படி தப்பித்து அடுத்த கட்டத்துக்குள்ளாக பயணித்து தொழிலை சீராக கொண்டு வருவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழிமுறைகள்? எல்லா தொழில்களிலும் நடக்கக்கூடிய அதே பரிணாம வளர்ச்சி தான் இந்த பணியின் தொழிலையும் நடந்திருக்கு. இப்போ மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தவங்க ஒரு காரில் போகிறாங்க, இன்றைக்கி அது கார் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போகுது. எல்லா தொழிலையும் இந்த வளர்ச்சி இருக்குது. திருப்பூர் தொழில் முனைவர்கள் வந்து என்றைக்கும் மாற்றத்துக்கு பயந்தவங்களே கிடையாது. அவங்க ஆரம்ப காலத்திலேருந்து 5 நேரத்துக்கு புதுசாக பிரிட்டிஷ்காரன் காலத்தில் மான்செஸ்டர், சவுத் இந்தியன் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூர் புகழ்பெற்று இருந்தது. அந்த பஞ்சம் எப்படி மதிப்பு கூட்டி ஆடைகளை மாற்றலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த ஆடைகள் இன்னைக்கு தேதி வரைக்கும் டிமாண்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், தொழிலாளர்களுக்கு பயிற்சி, அனுபவம் மிக்கிறவங்களை மேலாளர்களாக கொண்டு வருவது,
சமூக பொறுப்பு இந்த தொழில் இருக்கிற அளவுக்கு வேற எந்த தொழில் வேற எந்த நாட்டிலையும் இல்லைங்கிற அளவுக்கு வியந்து பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஆங்கிள்லையும் திருப்பூர் தொழில் முனைவோர்கள் வெற்றிகரமாக இருக்காங்க. இன்னைக்கு அவங்க போட்டி போட்டு தொழில் செய்யறது எல்லாமே உலகளாவிய போட்டிகள் தான், உலகளாவிய போட்டியை தான் சமாளிக்கிறாங்க. இப்போ சுற்றி வர நீங்க கம்போடியா, வியட்நாம், பங்களாதேஷ், பர்மான், பல நாடுகள் போட்டிகள் இருந்தாலும் இன்னும் முன்னணியில் இருக்கிறது திருப்பூர் தான். அவங்களுக்கு இப்போ வந்திருக்கிற சோதனைகளும் இந்த புதிய புதிய சவால்களும் கடந்து போகக்கூடியவை தான். இதற்கு மாநில அரசுகள், மத்திய அரசுகளோட சப்போர்ட்டு, அப்புறம் தொழில் உணர்வுகளோட முயற்சி, அசோசியேஷன் மாதிரி இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு தொழில் கொண்டு போவோம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது, அந்த மாற்றத்தை தங்கள் தயார் செய்து கொள்வது, இதுதான் திருப்பூரோட வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. இனியும் அதுதான் தொடரும். அருமையாக சொன்னீங்க. தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க, தேர்தல் இல்லாமல் ஒரு 25 ஆண்டு காலம் பயணித்தீர்கள், பல சூழ்நிலைகளை பார்க்கிறீர்கள். நீங்கள் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது திருப்பூர் தொழில்துறையினருக்கும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்திற்கும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம், நிறைய வளர்ச்சிக்கான பணிகளை நீங்களும் மேற்கொள்ளலாம். நீங்கள் செயற்குழு உறுப்பினராக ஆனால் தொழில்துறைக்கு நீங்கள் கொடுக்கிற ஆலோசனை என்ன, திட்டங்கள் என்ன, எப்படிலாம் பயணிக்க முடியும், உங்களுடைய ஐடியா, நீங்கள் தொழில்துறையோடு பேசு. திருப்பூர் ஏற்றுமதி நிறுவனம் ஆரம்பித்தப்போ வெகு சிலரால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு காலத்தின் கட்டாயத்தினால இந்த தொழிலுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். அது படிப்படியாக வளர்ந்து திரு சக்திவேல் அவர்கள் தலைமையில் சீரிய முறையில் அடித்தளங்களை அமைத்து வளர்ந்து வந்தது. இடையில தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டமும் இருந்தது. தேர்தல் நடைபெற்றது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். திரு கே எம் சுப்பு அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணியில் திரு சக்திவேல் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இணைந்து செயல்படவிருக்கின்றோம். என்னுடைய நண்பர்கள், இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸோட நேயர்கள், தொழில்துறையில் இருக்கிற அனைவரும் இந்த அணிக்கு ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக என்றால், இன்றைக்கு இருக்கிற கட்டம் ஒரு புதிய 3வது தலைமுறைக்கான மாறுதலுக்குள்ளான கட்டம். இந்த கட்டத்தில் டி அதனுடைய கட்டமைப்பு இதுவரைக்கும் செய்திருக்கிறவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள், எந்த வேறுபாடும் இல்லை. இனி வருகின்ற ஒரு 3 வருடம் மிக முக்கியமான வருடமாக நாங்கள் பார்க்குறோம். மத்திய மாநில அரசுகளோடு தொடர்ந்து இணக்கமாக செயல்பட்டு திருப்பூருக்கு தேவையான பல திட்டங்களை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது போட்டியை தனியாக ஒரு தொழில்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு தொழில் முனைவோரை மட்டும் சமாளிக்க முடியாது. இதற்கு அடுத்த ஒரு 15 வருடங்களுக்கான வளர்ச்சிக்கு இந்த வித்து இந்த 3 வருடங்கள் போட வேண்டியது இருக்கிறது. அதனால் இந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்தால், இங்கே இருக்கிற அனுபவம் உள்ள எங்களை போன்ற இது துறையில் முன்னாடி பயணித்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கு தயாராகவே இருக்கிறோம். இந்த தொழிலும் நிச்சயமாக பல்வேறு புதிய வளர்ச்சியை காண வேண்டி இருக்கிறது. ஜியோ டெக்ஸ்டைல்ஸிலிருந்து நம் எதிர்பார்க்காத பல்வேறு துறைகளிலே இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி காலடியை வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப நுனிப்புள்ள தான் மேஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மிகப்பெரிய மார்க்கெட் சந்தை காத்திருக்கு. அது இந்தியாவுக்குள்ளே வரும்போது முதலில் தமிழகம்தான் அதை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம். இங்கே இருக்கிற தொழில் முனைவர்கள், தொழிலாளர்களுடைய திறமை, தொழிற்சங்கங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய மூலப்பொருட்களுடைய அவைலபிலிட்டி, டெஸ்டிங் லேபரட்டரிஸு, சஸ்டைனபிலிட்டி பற்றி உலகளாவிய பிரயாணங்களை மேற்கொண்டு பல்வேறு எக்ஸிபிஷனில் கலந்து கொண்ட அனுபவம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் திருப்பூர். இந்த சங்கிலி மிக மிக வலுவான சங்கிலி. இந்த ஊருக்கு வளர்ச்சியில் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். திருப்பூர் ஊராக வளர வேண்டும். தமிழக அரசு இந்த திருப்பூருக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். இந்திய அரசை போராடி தமிழக அரசு அதனுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வளரும்போது தமிழகத்திற்கு இருக்கிற வாய்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு போகாத அளவுக்கு இங்கே கடுமையான பணிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கிறோம். செய்தால் அடுத்த 20 வருடங்களுக்கு எப்போ வந்தாலும் வேலை கிடைக்கும், வருவாயை வாழ வைக்கும் திருப்பூர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஊர் இன்னும் அதே பெயரோடு தான் இருக்குது. எத்தனை பேருக்கு வாழ்வாதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது, ஊரோட வளர்ச்சியும் அபரிமிதமாக வளர்ந்துருக்கிறது. அதனால் தொழிலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்திருக்கிற சோதனைகள்லாம் எல்லா காலகட்டத்திலையும் வந்தது போக இதுவும் கடந்து போகப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது அதுவாக கடந்து போகாது, நம் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும். அந்த முயற்சிக்கு
முக்கியமான கூர்முனையாக இருக்க வேண்டியது டி அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் திரு சுப்பு அவங்க அவர்கள் தலைமையில் அமைய இருக்கிறது. அவர் ஏற்கனவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அவருக்கு ஆதரவாக அவருடைய அணியினரை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் இந்த அணி ஒரு உற்சாக கூடுதல் உற்சாகத்தோடு தங்களுடைய கடமைகளை இந்த ஊருக்கு தொழிலுக்கும் நிச்சயமாக செய்யும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தெளிவான புள்ளி விவரத்தோடு சில விளக்கங்களை தந்து நீங்கள் எங்கள் தொழில்துறைக்கு உரிய வருங்கால வளர்ச்சியை பற்றியெல்லாம் ஒரு கணக்கீடு சொல்லி நீங்கள் உங்களுடைய இந்த நேர்காணலை பதிவு செய்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் ஞானமும் தொழில் அனுபவமும் உள்ள உங்களை போன்றவர்கள் பதவிக்கு வரும் பொழுது நிச்சயமாக திருப்பூர் ஏற்றுமதி வர்த்தகம் வளரும், நீங்களும் ஜெயிப்பீர்கள், ஜெயித்து தொழிலை ஜெயிக்க வைப்பீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.